அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுகா வேலம்பட்டி எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்தவர் பிரபாகரன். இவரது சகோதரர் பிரபு. இருவரும் இராணுவத்தில் பணிபுரிந்து வருகிறார்கள். இதே கிராமத்தைச் சேர்ந்த நாகரசம்பட்டி பேரூராட்சி 1வது வார்டு திமுக கவுன்சிலர் சின்னச்சாமி. இவரது மகன்கள் குரு சூரியமூர்த்தி, குணாநிதி, ராஜபாண்டியன். இதில் குரு சூரியமூர்த்தி சென்னை மாநகர ஆயுதப்படையில் காவலராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த 8ஆம் தேதி ராணுவ வீரர் பிரபாகரனின் மனைவி பிரியா பொது குடிநீர் தொட்டி அருகே துணிகளை துவைத்து கொண்டிருந்திருக்கிறார். இது குறித்து சின்னச்சாமி கேட்டபோது அங்கு வந்த பிரபாகரனின் தாயாருக்கும் சின்னச்சாமிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. பின்னர் இது குறித்து மீண்டும் அன்றைய தினம் மாலை சின்னச்சாமி, அவரது மகன்கள் குரு சூரியமூர்த்தி, குணாநிதி, ராஜபாண்டியன் மற்றும் சிலர் பிரபாகரனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது ஆத்திரமடைந்த திமுக கவுன்சிலர் சின்னச்சாமி தரப்பினர் தாங்கள் வைத்திருந்த கத்தி, உருட்டுக்கட்டை, இரும்பு கம்பியால் பிரபாகரன், அவரது தம்பி பிரபு, தந்தை மாதையன் ஆகியோரை தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த 3 பேரையும் அங்கிருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக ஓசூர் தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த ராணுவ வீரர் பிரபு கடந்த 14ஆம் தேதி உயிர் இழந்தார். இருதரப்பு மோதலில் உயிரிழந்த ராணுவ வீரர் பிரபுவிற்கு புரிதா என்கிற மனைவியும் 2 மகள்களும் உள்ளனர். இந்த சம்பவம் தமிழகத்தையே கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, ராணுவ வீரர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத மோசமான திமுக கட்சியின் ஆட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் பல்வேறு தரப்பிலும் திமுக அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்திய நிலையில் கொல்லப்பட்ட ராணுவ வீரரும் கொலையாளிகளும் நெருங்கிய உறவினர்கள். இதில் அரசியல் செய்ய வேண்டாம். அப்படி அரசியல் நோக்கத்தோடு செய்திகளை சமூக வலைதளங்களில் பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை எச்சரித்துள்ளது. மரணங்களை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்பதை நாமும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்த சம்பவத்தில் நமக்கு இருப்பது ஒரே ஒரு கேள்விதான். அப்பன் போட்ட போர்வல் குழியில அந்த அப்பனோட அஜாக்கிரதையால அவன் பையனை விழுந்து செத்ததுக்கு தீபாவளியை கூட கொண்டாட விடாம 3 நாளா தொலைக்காட்சிகள்ல லைவா போட்டு கொண்டானுங்களே, அப்போது அதை வைத்து அரசியல் செய்தது யார்? நன்றி.